ஹலோ காயசனி ஷாருக் கான் ஆரியான் கான் அப்படின்ற இந்த ரெண்டு பேருமே கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே பயங்கரமாக வந்து சோசியல் மீடியாலையும் சரி நிறையா நியூஸ் சேனல்லையும் வந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஏன்னா ஆரியான் கான் வந்து ட்ரக் கேஸில் வந்து மாட்டினாங்க இதை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே இப்போ அந்த ஆரியான் கானுக்கு வந்து பெயில் வந்து கிடச்சி அவங்க வந்து வெளியில் வந்து வந்திருக்காங்க ஸோ ஆரியான் கானை மறுபடியும் வந்து பத்திரமாக வந்து பார்த்துக்கிறணும் அப்படின்றதுக்காக ஷாருக் கான் வந்து என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னா ஆரியான் கானுக்கு வந்து ஒரு பாடி கார்டு வந்து போடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து வருது ஸோ அதுக்காக ஒரு ஆள் வந்து தேவை அப்போ இப்ப வந்து நல்ல ஒரு பாடி கார்டு வந்து தேவை அப்படின்றப்ப அந்த பாடி கார்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரவிசிங் சிங் தான் வந்து பாடி கார்டை போறாங்க ஓகே இந்த ரவிசிங் யார்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரவிசிங் அப்படின்ற வந்து ஷாருக்கானோட ஒரு பாடி கார்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ரவி சிங் வந்து ஷாருக் கானுக்கு வந்து பாடி கார்டாகவே வந்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட இந்த ரவி பற்றி பத்தி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிடுறேன் சம்பளம் அப்படின்னு சொல்லி எடுத்தா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய் வந்து இவருக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்குறாங்க யார் ஷாருக் கான் வந்து கொடுக்குறாங்க இதை வந்து ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு வந்து நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு லட்சத்தி செல்ற வரும் அவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இவருக்கு ஒரு மாசத்துக்கான சம்பளம் சரி அப்படிப்பட்ட ரவிஷிங் வந்து ஷாருக்கானோட கானோட ஃபேமிலியில வந்து ஒரு மெம்பர் மாதிரியே வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ரவிசிங் வந்து எங்க போனாலுமே வந்து ஷாருக்கானோட ஒரு நிழல் மாதிரி கூடவே வந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை தான் இன்னைக்கு வந்து ஆரியான் கானுக்கு வந்து பாடி கார்டா வந்து போட்டுருக்காங்க ஷாருக்

இவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிடறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த க்ரோட்ஸ் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணனும் அப்படின்னுக்காகவே இந்த ரவிசிங் வந்து ஸ்டாப் பண்ணிடறவும் அந்த அந்த நேரத்தில் போலீஸ் வந்து இவரை கூப்பிட்டு வந்து பயங்கரமா வந்துட்டு ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்ப இருந்தே இந்த ரவிசிங்கை பத்தின ஒரு சில குவான்ட்ரவர்ஸி எல்லாம் வந்து அப்பப்போ வந்து வர ஆரம்பிக்கும் ஓகே காய்ச் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்னா சொல்லுங்க தேங்க் யூ ஆர் வாட்சிங் டேக் கேர் பாய்